ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ட்ரை வித் மீ ஷன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோ தான். லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்த அந்த நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுவும் வந்து நான் கொஞ்சம் மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சே பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து கொரியன் ஸ்கின் கேர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டெப்ஸ் வந்து மொத்தமாக பண்ணுவாங்க, மார்னிங்க்கு 10 ஈவினிங்க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் போகிறதுல மினிமலான ஒரு மாய்ஸ்சரைசிங், ஃபேஸ் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் ஒரு ட்ரைபாட் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வச்சு தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரெண்டு சைடும் வந்து நான் ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட ரூமில் ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்பவுமே நான் வீடியோ எடுக்கணும்னா நான் போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் கிடச்சதுனால இனிமேல் வந்து என்னோட ரூம்லேயே நான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாம் அண்ட் டேட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ லைக் திஸ். So without any further delay, let's get into the video. ஸோ மார்னிங் ஸ்கின் கேரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளென்சர் தான். கிளென்சிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது செட்டாஃபிலோட இந்த ஜென்டில் கிளென்சர். ஸோ இந்த ஜென்டில் கிளென்சர் வந்து என்னோட ஒரு டாப் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு சோப் ஃப்ரீ, நான் இரிட்டேட்டிங் அண்ட் ஒரு ஹைப்போ அலர்ஜினிக் கிளென்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஸ்கின் டைப்பை கூட நீங்கள் போடலாம். பேபி ஸ்கின் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க ஸ்கின் கூட போடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே மைல்டான ஒரு ஜென்டிலான ஒரு கிளென்சர். ஸோ உங்களுக்கு ஸ்கின் டைப் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆக்னி ப்ரோன் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இந்த கிளென்சர் வந்து ஃபார் ஆல் ஸ்கின் டைப்க்கு இது ரொம்பவே நல்லா செட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக நுரையெல்லாம் வராது, ஜஸ்ட் வந்து ஒரு ஒயிட் லிக்விடாக தான் இது இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 minute. ஸோ எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது 1 minute கண்டிப்பாக மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகிடும். அண்ட் இதில் பெருசாக ஆல்கஹாலோ இல்லை எந்த ஒரு இரிட்டேட்டிங்கான இன்க்ரீடியண்டோ இல்லை. இது வந்து ஈவன் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளென்சர். ஸோ இப்போ நம்ம இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சி என்னன்றது உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த செட்டாஃபில் ஜென்டில் கிளென்சரோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 255 rupees அண்ட் இதோட ML பார்த்தீங்கன்னா 125 ml. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு ட்ரை பண்ணாது. இது வந்து சோப் ஃப்ரீ அப்படின்றதுனால கொஞ்சம் உங்கள் ஸ்கின் வந்து மாய்ஸ்டர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டோனர் யூஸ் பண்ண போகிறேன். டோனருக்கு வந்து க்ரீன் டீ ட்ரீ ஸ்கின் கிளென்சிங் டோனர் குட் வைப்ஸோடது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டீ ட்ரீயோடது வந்து ஆக்னிக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது மார்னிங்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக இது எனக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த குட் வைப்ஸ் டீ ட்ரீ டோனரோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 170, பட் இது நான் பர்பிளில் வாங்கினப்ப இது ஒரு 120-130 நான் ஆஃபரில் வாங்கினேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 120 ml பாட்டில். ஸோ டோனர் இப்போ என்னோட ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நம்ம தேர்ட் ஸ்டெப் லிப் பாம்க்கு போகலாம். ஸோ லிப் பாம்க்கு வந்து நான் இந்த வாடி ஹெர்பல்ஸோட ப்ளூபெரி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து வயலட் கலரில் இருக்கும். சீரியஸ்லி இதோட ஸ்மெல் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, பட் இந்த கலருக்காகவே நான் இதை வாங்கினேன். எனக்கு வந்து வயலட் வந்து ரொம்பவே இது ஒரு கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு கலர். ஸோ இது கொஞ்சமாக எடுத்து உங்கள் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்கள் லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்டர்டாக வச்சுக்கும், சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது. ஸோ தேர்டாக நான் யூஸ் பண்ண இந்த வாடி ஹெர்பல்ஸோட லிப் பாம் பார்த்தீங்கன்னா இது சேம், நான் அந்த மிங்க் லிப் பாம் யூஸ் பண்ணதோட காஸ்ட் தான். இதில் 54 rupees போட்டிருக்காங்க, பட் இது ஒரு 40 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசிங்கு நான் இந்த செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட், பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் க்ரீஸி அண்ட் நான் இரிட்டேட்டிங் மாய்ஸ்சரைசர். சம்டைம்ஸ் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலி ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகும், பட் இது அப்படி கிடையாது. ரொம்ப க்ரீஸி ஃபீல் இருக்காது, ரொம்ப லைட் ஃபீல் தான் இருக்கும். அண்ட் இது வந்து முக்கியமாக நம்ம போர்ஸை வந்து க்ளாக் பண்ணவே பண்ணாது. ஸோ நிறைய க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது நம்ம கொமடோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம போர்ஸ் வந்து க்ளாக் ஆகிடும். போர்ஸ் க்ளாக் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆக்னிஸ் பிம்பிள்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த க்ரீம் வந்து அப்படியே பண்ணாது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து போர்ஸ் வந்து க்ளாக் பண்ணாது. அண்ட் வந்து இது ஹைப்போ அலர்ஜினிக். ஸோ டெர்மட்டாலஜிஸ்டே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ செட்டாஃபில் பிராண்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த இரிட்டேட்டிங்கான இன்க்ரீடியண்ட்டோ அண்ட் இந்த ஃப்ரேக்ரன்ஸோ கலர்ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜென்டிலாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இது ஒரு பேபி ஸ்கின்க்கு கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்
ப்ராடக்ட் வந்து நியர்லி 8 hours இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் மார்னிங் போட்டு போனீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வர வரைக்குமே உங்கள் ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 4th step மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறோம். நீங்க மேபி இந்த விரல நெய் பாலிஷில நோட் பண்ணலாம், பிகாஸ் இந்த விரல நெய்லே இல்ல. ஸோ இப்போ இது உங்கள் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகட்டும். சீரியஸாக பாருங்க, ஆயிலி ஃபீலே இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு டிண்ட் ஆஃப் க்ளோ மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பர்சனலி எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது வந்து நான் பகலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், நைட்டுக்கு நான் வந்து சீரம் ஒரு அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணேன். சம் டேஸ் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு போட வேண்டாம், ரொம்ப லைட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் தோணுச்சுன்னா நான் அலோவேரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட் அண்ட் நீட். இந்த செட்டஃபில் மாய்ஸ்சரைசிங் க்ரீமோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி இங்கே போடலை, பட் இது நான் ஒரு 300 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 80 grams. ஸோ 80 grams விட இது பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ 4th step மாய்ஸ்சரைசிங் முடிஞ்சதுக்கப்புறம் 5th step வந்து நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறோம். சன்ஸ்கிரீனுக்கு நான் இந்த அரோமா மேஜிக்கோட இந்த கேரட் சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா SPF 15. கண்டிப்பாக மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து சன்ஸ்கிரீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இந்த கேரட் சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு செட்டான ஒன்று. ஸோ இப்போ இந்த சன்ஸ்கிரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நான் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து நீங்கள் வெளியே போகும்போது இதை விட ஒரு 2x-3x எடுத்துக்கோங்க. இப்போ இன்டோர்ன்றதுனால நான் கம்மியாக யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆயிலி ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் இருக்கும், ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் இருக்கும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்கள் சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் ஃபேஸில் மட்டும்தான் போடணும்னு கிடையாது, உங்கள் ஸ்கின் எங்கெல்லாம் வந்து சன்ல வந்து எக்ஸ்போஸ் ஆக போதும் அந்த இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து என்னோட நெக் ஏரியாஸ் அண்ட் என்னோட கை இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். ஸோ இந்த அரோமா மேஜிக் கேரட் சன்ஸ்கிரீன் லோஷனோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 105 போட்டிருக்கு, பட் இது நான் ஒரு 90 rupees 95 rupees அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml டியூப். ஸோ இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட ஸ்கின் டைப்பு செட்டான எனக்கு சூட்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இதே மாதிரி ரொட்டீன் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ இல்லைனாலும் லைக் உங்களுக்கு ஏஜ் ஆக உங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் இப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்றத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்கின்னை நம்ம தான் பார்த்துக்கணும். இது நான் எல்லா வீடியோவிலும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேர் பண்ண மாட்டாங்க, ஈவன் கேர் பண்ணலனா கூட தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க ஸ்கின் அவங்களே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் தேவையானது மட்டும் கொடுங்க, ஸ்கின்னை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஸ்கின் என்ன கேட்குதுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.